எக்ஸை 6.3 செகண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஏதேனும் ஒரு வெக்டர் ஏக்கு ஐ கிராஸ் ஏ கிராஸ் ஐ பிளஸ் ஜே கிராஸ் ஏ கிராஸ் ஜே பிளஸ் கே கிராஸ் ஏ கிராஸ் கே ஈக்குவல் டு 2 ஏ என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், இந்த டேம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஐ ஐ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம் ஃபார்முலா அப்படின்னா, ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் ஐ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட் ஐ வெக்டர் அந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி இங்கே ஜே வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்னா, ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே கே வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இருக்கு இல்லையா, இதை ஃபார்முலா படி கே வெக்டர் டாட் கே வெக்டர் ஏ வெக்டர் மைனஸ் கே வெக்டர் டாட் ஏ வெக்டர் கே வெக்டர் அப்படி எழுதலாம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் ஐ வெக் ஐ ஐ ஐ டாட் ஐ வந்து ஒன்றுப்பா, ஜே டாட் ஜே ஒன்று, கே டாட் கே ஒன்று. சரியா? டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த சேம் எலமெண்ட்டோட மல்டிபிள் ஆகும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஒன்று கிடைக்கும். ஸோ இங்கே ஐ டாட் ஐ இருக்கா ஒன்று, இங்கே இருக்க ஏ. அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் ஜே டாட் ஜே, இதோட வேல்யூ என்ன வரும் ஒன்று, இங்கே இருக்க ஏ போட்டுக்கோங்க. அடுத்து கே டாட் கே ஏ இருக்கையா இங்கே போட்டுக்கோங்க. மிச்சம் இங்கே இருக்கு இல்லையா இந்த டேர்ம் மைனஸில் இருக்க இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம், மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு, மொத்தம் மூணு ஏ இருக்கா, கூட்டினா மூணு ஏ மைனஸ் ஐ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட் ஐ வெக்டர் பிளஸ் ஜே வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் டாட் ஏ வெக்டர் இன்ட்டு கே வெக்டர். புரியுதா? இப்போ ஏ வெக்டரை எக்ஸ்ஐ வெக்டர் பிளஸ் ஒய்ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐ வெக்டரை ஐ வெக்டர் டாட் ஏ வெக்டர் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் ஐ வெக்டர் டாட் ஏ வெக்டர், ஐ வந்து ஐ கூட மல்டிபிள் ஆனால் இங்கே ஒன்று வந்துருமா, அப்போ எக்ஸ் மட்டும்தான் ஒரு ஆன்சரு. ஜே கூட மல்டிபிள் ஆனால் கே கூட மல்டிபிள் ஆனால் ஜீரோ வரும். அதேமாதிரி ஜே வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னா ஜே வந்து இது கூட மல்டிபிள் ஆனால் இந்த ஒய் டேம் மட்டும்தான் கிடைக்கும். அதேமாதிரி கே வந்து இது கூட மல்டிபிள் ஆனால் இசட் டேம் மட்டும்தான் கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே ஐ டாட் ஏக்கு பதில் என்ன போடணும், எக்ஸ் போடணும். ஜே டாட் ஏக்கு பதில் என்ன போடணும், ஒய் போடணும். கே டாட் ஏக்கு பதில் இசட் போடணும். போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே இருக்குமா? ஓகே, இது யார் ஏன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். மூணு ஏல ஒரு ஏ போச்சுன்னா ரெண்டு ஏ, நம்ம ரெண்டு ஏ அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம்.